செய்திகள் தொடர்கின்றன. நாட்டின் வளர்ச்சிக்காக தமிழகத்தில் எட்டு வழிச்சாலை திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்துவதை வரவேற்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு வாரமும் அவர்களது வாழ்க்கை வரலாறு பற்றிய நிகழ்ச்சி இடம்பெறவுள்ளதாகவும், இதில் வீரபாண்டிய கட்டபொம்மன், புலித்தேவர், வேலுநாச்சியார் ஆகியோரின் வாழ்க்கை வரலாறும் இடம்பெறும் என்றும் கூறினார். தமிழகத்தில் எட்டு வழிச்சாலை திட்டத்தை செயல்படுத்த மாநில அரசு முன்வந்திருப்பதை வரவேற்பதாகவும் அமைச்சர் கூறினார். ஆசாதிக்கு அமிர்த் மகா உற்சவனுடைய ஒரு பகுதியாக எங்களுடைய இது வந்து நேஷனல் லெவலில் தூர்தர்ஷனில் 75 எபிசோட்ஸ், 75 அறியப்படாத தலைவர்களை எடுத்திருக்கிறோம். அதில் நம்மளுடைய மரியாதைக்குரிய புலித்தேவன் அவர்களும் ஒருவர், 3 பேர் தமிழ்நாட்டிலேருந்து அதில் எடுத்திருக்கோம். வேலுநாச்சியார் அவர்களும் புலித்தேவன் அவர்களும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களும், அவர்கள் இந்த 3 பேருடைய வரலாறு ஒவ்வொரு வாரமும் ஒளிபரப்பாக இருக்கிறது. அதற்கான பணிகள் தொடங்கியிருக்கு. ஏற்கனவே அதற்கனுடைய ஆகஸ்ட் 15 முதல் எபிசோடானது, நம்ம 2 எபிசோடும் இப்போ வர இருக்கிறது. இது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளுடைய தூர்தர்ஷனில் ஆல் இந்தியா லெவலில் ஒளிபரப்பாக இருக்குது. அனைத்து ஹிந்தியில், இங்கிலீஷில், அனைத்து ஷெட்யூல் லாங்குவேஜ்லையும் இது வர இருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு, தமிழகத்திலிருந்து சுதந்திரத்திற்கு போராடிய, சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அத்தனை தலைவர்களையும் நாம் போற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சிகளை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 2014 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையிலான காலத்தில் நாடு பல்வேறு வகையிலும் வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும் அமைச்சர் எல் முருகன் கூறினாா்.